அடுத்து இப்போ பிஜேல மேட்ருக்கு வரும். பிஜேல விஷயத்தில் வந்து கடைசியாக பேசும்போது என்ன பண்ணார்னு சொன்னால், எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால், அவரை தொகுப்பாளர் கேள்வி கேட்குறாரு, இதுக்கு ஜமாத் தினசரி சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாரு, ஆமாம் இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதுக்கு ஆதாரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டேன்னு சொல்லி காமிலுன்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து இவங்க தகவல் கொடுக்குறாங்க. காமிலுன்றவர் யாருன்னு சொன்னால், இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண குரூப் இருக்காங்களே, இந்த ஆடியோ ரிலீஸ் குரூப்பில் வந்து காமில் ஒருத்தர் இருக்கிறானா, அவனும் ஒரு முக்கியமான ஆள். இப்போ எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தா அந்த தகவலை தெரியும், இப்படி ஒருத்தர் இருக்கிறானா. இவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட ஃபேஸ்புக்கில் தான் இந்த தகவல் வந்திருக்குது. எந்த தகவல் வந்திருக்குது? ரஸ்மின் சம்பந்தமான ஒரு ஸ்க்ரீன்ஷாட். என்ன, பிஜேவுடைய ஃபேஸ்புக் ஐடியை வந்து ரஸ்மின் தான் செய்கிறாரு என்று சொல்லி அதுக்கு ஒரு ஆதாரத்தை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க. இது உண்மையா பொய்யா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அது சம்மந்தமாக நாங்கள் போகவும் இல்லை, அது சம்மந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணவும் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லாது, இதை வந்து நாங்கள் விட்டுட்டோமா. அவன் போடுறான், இலங்கையிலிருந்து இவங்க தான் பண்ணுறாங்க, ரஸ்மின் தான் பண்ணுறான்ற மாதிரி ஒரு கருத்தில் போடுறான் போல. இதில் அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னு சொன்னால், பிஜே எப்படி சொல்கிறாருண்டா, ரஸ்மினுக்கு கொஞ்சம் ஜமாத்தில் பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு அதிருப்தி இருக்குது, அதை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரா, இவங்க வந்து அவங்கள இது பண்ணணுன்றதுக்காக வேண்டி எஸ்எல்டிஜே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து காமிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, காமில்ட செட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை போடுறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ரஸ்மினுக்கு பொருளாதாரம் சம்மந்தமாக அதிருப்தி இருக்குதுன்னு பிஜே பதிவு பண்ணுறாரு. ரஸ்மினுக்கு அதிருப்தி இருந்தால் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட வந்து கேட்கணும், என்ன பொருளாதாரத்தில் அதிருப்தி? நாங்கள் ஜமாத்தில் இருக்கும்போது ஃபஹதுக்கு தெரியும், இந்த நிர்வாகம் எல்லாம் மாறினதுக்கு பின்னாடி கணக்கு வழக்கு எப்படி அக்யூரேட்டாக வைக்கிறோம்னு சொல்லி ஒரு வவுச்சர் எந்த பொருளை கேட்டாலும் இதுக்கு முந்திரி நிர்வாகத்தில் கூட அவ்வளோ இருக்கல, அவ்வளவு அக்யூரேட்டாக வச்சு எதை எடுத்தாலும் வவுச்சர்லேருந்து ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லுவோம், கணக்கு வழக்கு என்னென்ன செலவு, வருமானம் என்ன, செலவு என்ன, ஒத்த பைசா வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டோம், அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து கணக்கு வழக்க வச்சுருக்கிறோம். உங்களுக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம், என்னென்ன செக்ஷனில் எவ்வளோ காசு இருக்குது, இங்கே 1 லட்சம் மாத செலவா, அந்த மாத செலவுக்குரிய வவுச்சரையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். கணக்கு வழக்கில் அதிருப்தின்னா என்ன மாதிரி சொல்லணும், இந்த நான் வரும்போது 3 லட்சமே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன், இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, காசில் இல்லாமல் ஆகிட்டான், வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான், நான் பொறுப்பெடுக்கும்போது ஒன்றும் இல்லாமல் தான் பொறுப்பெடுத்துருக்குறோம், என்ன காசில் என்ன அதிருப்தி இருக்குது? அப்போ அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல, பிஜே சொல்லிட்டு இருக்கிறாரு இது அது அதிருப்தி இருக்குது, இதை வந்து இது பண்ணுறதுக்காக எஸ்எல்டிஜே ரஸ்மினை டேமேஜ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. எஸ்எல்டிஜே யாரு, இங்கே டிஎன்டிஜியோட லிங்கில் தான் இருக்கிறாங்க, அப்போ அங்கே சொல்லாமல் இவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, ஜமாத் நிர்வாகிகள் தான் இந்த வேலை பார்த்துருக்குறாங்க, ஜமாத் கம்ப்யூட்டர்லேருந்து தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் போயிருக்குதுன்னு சொல்லி சில ஆதாரங்கள் சொல்கிறார். இதை ஒவ்வொன்றா சொல்லி நான் விளங்கப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் சம்மந்தமாக அதிருப்தி இருந்தால் எங்கள்கிட்ட கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டு என்ன பொருளாதாரத்தில் அதிருப்தி, நாங்கள் வரைக்கும் வரை என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். அப்படி எங்கள்கிட்ட யாரும் ரஸ்மின் கேட்கவும் இல்லை, கேட்க யாரும் கேட்கவும் இல்லை, பிஜே கேட்டதும் இல்லை, யாரும் கேட்டதில்லை. அப்போ இது ஒரு மேட்ரு. அடுத்து வந்து அவர் என்ன வாதங்கள் சொல்கிறாரு தெரியுமா, நாங்கள் தான் இதை செய்கிறோம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அப்துல், அந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வரும். வந்து என்ன முதல் ஆர்கியூமெண்ட்னு சொன்னால், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரஸ்மின் பேஜ் தான் பிஜேவுடைய பேஜாக மாறுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உண்டு, அது உண்மையாக போய் தெரியல, அது சம்மந்தமான நாலேஜ் நாங்கள் போகவும் இல்லை, தேவையும் இல்லைன்னு விடுங்களேன். இதில் இது நாங்கள் செய்கிறான்றது அவர் என்ன ஆதாரம் சொல்கிறான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் போயிருக்கு, மேலே இருந்தும் கட் பண்ணல, கட் பண்ணாமலே அனுப்பிட்டாங்க, மேலே அந்த மேலுள்ள அந்த பார் எதையுமே கட் பண்ணாமல் அனுப்பிட்டாங்க. இது எஸ்எல்டிஜே நிர்வாகிகள் தான் செய்கிறாங்களாம், எஸ்எல்டிஜே தலைமையிலிருந்து நிர்வாகிகள் தான் செய்கிறாங்க. என்ன ஆதாரம் அதுக்கு, ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், எஸ்எல்டிஜே உளவுத்துறைன்னு சொல்லி ஒரு மெயில் வந்து ஓப்பனில் இருக்குது, இது வந்து எஸ்எல்டிஜே நிர்வாகிகள் தான் இந்த மெயிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இது எஸ்எல்டிஜே நிர்வாகம் தான் இதை பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த எஸ்எல்டிஜே உளவுத்துறை ஒன்று விளங்குதா இது. அடுத்து என்னன்னு சொன்னால், அடுத்து வாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு வாங்க, இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, இந்த லொகின்னு சொல்லி விளங்குது பாருங்க, மவுசை கொஞ்சம் கொண்டு வாங்களே அப்துல், அது எப்படியும் கிளியராக விளங்காது, அந்த அளவு தான் விளங்கும் அதில், அந்த இருக்கு அந்த ஒரு புக் மார்க் ஒன்று இருக்குதா, இது வந்து ஜமாத்துக்கு எஸ்எம்எஸ் போடுற, ஜும்மா தாய்க்கள் எஸ்எம்எஸ் போடுற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை வந்து தலைமையில் மட்டும்தான் இருக்குது, தலைமை கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்குது, அதனால் இவங்க தான் இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், கீழே பாருங்கள், காமில்னு சொல்லி ஒரு இந்த பார் ஒன்று இருக்குது பாருங்கள், கீழே செட் பாரில் பாருங்கள், காமில்னு சொல்லி இருக்குது, முகமது காமில். இந்த முகமது காமில்ன்ற வந்து அவனுன்றாங்க, யார் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண குரூப்புக்கு இவங்க அனுப்பியிருக்கிறாங்கன்ற மாதிரி அதை காட்டுறாங்க. சரியா, செட்டிங் வந்து இந்த முகமது காமில் ஒன்றில் இருக்குதா. அப்போ அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னு சொன்னால், இது தலைமை நிர்வாகம் தான் அந்த மெயில் ஐடியா யூஸ் பண்ணுறாங்க,
தலைமை கம்ப்யூட்டரில் தான் இந்த லிங்க் இருக்குது, அதாவது இந்த எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால் தலைமை எஸ்எல்டிஜே தலைமை நிர்வாகிகள் தான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரஷ்மினை கேவலப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி காமிலோட இவங்க கூட்டணி வச்சுக்கொண்டு இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு முழு வழிகாட்டலும் வந்து டிஎன்டிஜே தான் செய்கிறாங்க என்று சொல்லி அப்பட்டமாக புழுகிறான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக புழுகிறாரு, அவ்வளோ பொய்யா சொல்கிறார். ஒன்று ஒரு விஷயத்தை தீர விசாரித்து நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை சொல்லணும். இது வந்து கண்டிப்பாக பொய், ஏன் பொய்ன்னு சொல்லி கேட்டால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னண்டா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க, இது வந்து விண்டோஸ் 10 விளங்குதா, விண்டோஸ் 10 தான் இதில் இருக்குது, சரியா விளங்குதா? ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10, சரியா? ஆ பாருங்க, இந்த லோகோ வந்து இந்த ஸ்டார்ட் பார் எல்லாம் வந்து விண்டோஸ் 10க்கு தான் இந்த மாதிரி வரும், சரியா? இப்போ விண்டோஸ் 10 உள்ள கம்ப்யூட்டர் தலைமையில் என்ன இருக்குதுன்னு வேணும்னா நீங்களே போய் பாருங்கள். எந்த கம்ப்யூட்டர்லையும் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே விண்டோஸ் 7 தான் இருக்குது, சரியா? யார்கிட்டையுமே விண்டோஸ் 10 கிடையாது. அல்லாமேல சத்தியம் பண்ணி எங்களுக்கு நிரூபிக்க ரெடி, இதில் வந்து விண்டோஸ் 10 வந்து யாருமே யூஸ் பண்ணலை. ஸ்டாஃப்ட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க, அப்துல் என்ன சார் விண்டோஸ் 10 இருக்குதா எங்கள்கிட்ட, எல்லாம் விண்டோஸ் 7 தான் இருக்குது, சரியா? விண்டோஸ் 10 வந்து எதுலேயுமே இல்லை. இது உண்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் ஹெச்பின்னு காட்டுது பாருங்க, ஹெச்பின்னு காட்டுறதா இருந்தா பிராண்டட் ஹெச்பி லேப்டாப்பில் இருந்தால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் போயிருக்கணும், சரியா? இது லேப்டாப்பில் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் போயிருக்கணும். தவிர சாதாரண கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் வராது. ஒரிஜினல் ஹெச்பியில் தான் அந்த ஹெச்பின்ற லோகோ வரும், ஒரிஜினல் ஓஎஸ்ஆ இருந்தால் தான் அந்த லோகோ வரும். அப்போ இது வந்து ஹெச்பின் இருக்குது தலைமையில், அப்போ தலைமை கம்ப்யூட்டர்ன்ற போயாயிருச்சு. அதாவது தலைமையில் நார்மலாக சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தில் இல்லாண்ட் ஆயிடுச்சு. லேப்டாப்பில் இருந்து தான் போயிருக்கணும். லேப்டாப்பில் இருந்து போகிறேன்னு சொன்னால் லேப்டாப்பில் ஹெச்பி லேப்டாப்பில் விண்டோஸ் 10 இருக்கணும். எங்களுக்கு இருக்குது இந்த பாருங்கள், இதில் விண்டோஸ் 7 தான் இருக்குது. இது இதுதான் உள்ள நிலைமை. நீங்கள் வேண்டிய கம்ப்யூட்டரை போட்டு பார்க்கலாம். மற்றபடி பர்சனலாக உள்ள கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், என்னட்ட பர்சனலாக லேப்டாப் இருக்குது, என்னட்டு இருக்கிற லேப்டாப் வந்து மேக்புக் தான் இருக்குது. அதில் வந்து விண்டோஸ் இல்லைனா விண்டோஸ் 7 வேறையாக வந்து டிரைவில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுலேயும் அல்லாமேல சத்தியமாக விண்டோஸ் 10 நான் பயன்படுத்தினதே இல்லை, சரியா? இது ஒன்று. ரசாண்ட லேப்டாப் சொந்தமாக இருக்குதா? சொந்தமாக இல்லை. ரசாண்ட் இருக்கிறது ஜமாத் கம்ப்யூட்டர் மட்டும்தான். ஜமாத் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 7 தான் இருக்குது. மற்ற ஃபசிட் இருக்குதா? என்ன லேப்டாப் இருக்குது? லேப்டாப் சின்ன லேப்டாப் ஒன்று இருக்குது, அதில் விண்டோஸ் 10 தான் இருக்குது. இல்லை, விண்டோஸ் 7 தான் அவர்டைம் இருக்குது. இப்படி நான் நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் விசாரித்த வகையில் யார்டைமே வந்து விண்டோஸ் திகன ஹிஷாம்கிட்ட லேப்டாப் ஒன்று இருக்குது, அவர்கிட்ட விசாரித்தேன், அவர் சொல்கிறார் என்னிட்ட வந்து விண்டோஸ் 7 தான் இருக்குது. அப்போ விண்டோஸ் 10 வந்து யாருமே யூஸ் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் அல்லாமேல சத்தியமாக எங்கள்கிட்ட வந்து எங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்லேயும் கிடையாது, எங்கள்கிட்டையும் கிடையாது, எங்களோட சக நிர்வாகிகளும் வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இதில் சாஃப்ட்வேர் மேட்டர்னு சொல்கிறாரு, எஸ்எம்எஸ் போடுற சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, அது வந்து ஜமாத்திடம் மட்டும்தான் இருக்குதுன்றாரு. இந்த சாஃப்ட்வேரை செஞ்சு தந்தவர் வந்து ஃபர்ஹான்னு சொல்கிறவர் தான் சாஃப்ட்வேர் செஞ்சு தந்தார். இப்போ வந்து அந்த பிஜேட வெப்சைட்டை செய்கிறார் தானே, அவர் தான் அந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு செஞ்சு தந்தார். ஜமாத்துடைய தேவைகளுக்காக வேண்டி உண்மையிலே மிச்சம் தேகத்தோடு எங்களுக்கு செஞ்சு தர சாஃப்ட்வேர் எல்லாம் அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன். இது சம்மந்தமாக என்ன விளக்கம், என்ன செய்யறது, எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்களே, நீங்கள் உண்மையிலே வேற யாருக்கும் இந்த லிங்க் கொடுத்தது இல்லையா அப்படின்னு கேட்குறேன். நான் அவர் என்ன சொல்கிறாருண்டா, நான் உங்களுக்கு மட்டும்தான் தந்தேன், வேற யாருக்கும் நான் கொடுக்கல, கன்ஃபார்மாக நான் யாருக்கும் கொடுக்கல, இந்த இந்த டிசைன் லோகோ வந்து உங்களுக்கு மட்டும் எஸ்எல்டிஜேக்கு மட்டும்தான் தந்தேன் அவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறத நாங்கள் நம்ப தான் வேணும், அவரை வந்து நம்ம யூகம் கற்பிக்கக்கூடாது. அவர் டிக்ளேர் பண்ணி சொல்கிறாரு எங்களுக்கு மட்டும்தான் தந்தேன்னு சொல்லி. ஆனால் இது எப்படி எங்கள்கிட்ட வந்து இந்த இந்த லிங்க் வந்து எப்படி இதுக்கு வந்துச்சுன்னு, விண்டோஸ் 10 எங்கள்கிட்ட இல்லை, இதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம்னா அல்லாமேல சத்தியம் பண்ணலாம், அல்லாமேல சத்தியம் பண்ணி சொல்லலாம், இந்த இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லிங்க் வந்து எங்களுக்குள்ளதாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது வந்து நாங்கள் இந்த லிங்க்கை வெளியில யாருக்கும் நாங்கள் கொடுத்ததும் இல்லை. இது வந்து சும்மா எஸ்எம்எஸ் போடுற மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், இதை வந்து நாங்கள் வெளி ஆட்கள் யாருக்கும் இதுவரைக்கும் எஸ்எம்எஸ் போட்டதே இல்லை. எஸ்எம்எஸ் போடுறது வந்து எஸ்எம்எஸ் போடுறது தானே, ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டதுக்கு இந்த லிங்க் வந்து எங்களுக்கு மட்டும் தான் தந்தன்றார். இந்த லிங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினா வந்து அனுப்பலாமா தௌசே, எடிட் பண்ணலாம்ன்றதெல்லாம் ரெண்டாவது உண்ணாது நம்பணுமே, ஆர்கியூமெண்ட்டுக்கு பேசிட்டு போயிடலாம், இது வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்கண்டு. அவர் தெளிவாக சொல்கிறார், ஆனால் அவர் இல்லைன்னு தான் சொல்கிறார். நான் என் ஃப்ரெண்டோட செஞ்சேன், அந்த ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட இருக்குன்றாரு, அந்த ஃப்ரெண்டுக்கும் ஜமாத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, அவர் கொடுக்கலன்றாரு. இல்லை இல்லை, அதை சொல்லிட்டார், நான் நேற்று பேசினவர்கிட்ட, அவர் சொல்கிறார் எங்களுக்கு நல்ல வேறொத்தட்ட இதாக தான் செஞ்சது, செஞ்சதை தான் எங்களுக்கு தந்தன்றார், வேறொத்தட்டம் இருக்குன்றாரு. ஆனால் அவர் வந்து ஜமாத்தோட எந்த தொடர்பும் உள்ள ஒரு ஆள் இல்லை, அவர் 100% யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார்னு அவர் சொல்கிறாரு. சொல்கிறத வந்து நாங்கள் அது அல்லா வாயிலாம், அது நாங்கள் சொல்கிறது தான் நம்பணும், நாங்கள் யூகம் கற்பிக்கக்கூடாது. நாங்கள்
அதான் அவர் அவர் சம்மந்தம் இல்லைன்றாரு. யாரோட ஜமாத் சம்மந்தப்பட்ட யாரோட வந்து கனெக்ஷன் இல்லை அவருக்கு, கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டார்னு ஃபர்ஹான் சொல்கிறார். அவர் சொல்றதை நாங்கள் நம்ப தான் வேணும், செஞ்சிருக்க தான் இருக்கலாம். ஆனால் இது சம்மந்தமாக ஜமாத்துடைய ஜும்மா எஸ்எம்எஸ் போடுறது வந்து திகன ஹிஷாம் போடுறார், தௌசிஃப் போட்டிருக்கிறாரு. மற்றபடி வந்து வேறு யார் போட்டிருக்கு, அது முந்தி காலத்தில் ரசாம் போட்டிருக்கிறார் ஆரம்ப காலத்தில். இப்போ பொறுப்பு மாறினது போகிற ரசாம் வந்து எஸ்எம்எஸ் போடவே இல்லை. இது ஒரு விஷயமாச்சா. அப்போ இவங்கள்ட்ட எல்லாட்டம் கேட்டு நல்லா மேலே சத்தியம் பண்ணி முபாலக அறிவிப்பு கொடுக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துக்கொள்கிறீங்களா, அதாவது உங்கள் வழியாக தான் போச்சுன்னு எல்லாரும் டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க. வேண்டிய முபாலகாக்கு ரெடி, அல்லா மேலே சத்தியம் பண்ணி வேண்டிய இடத்துல சொல்கிறதுக்கு ரெடி. எங்கள் வழியாக இதை லிங்க்கு நாங்கள் யாருக்கும் போகவும் இல்லை, நாங்கள் கொடுக்கவும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் நிலைப்பாடு. வேணும்னா தனிப்பட்ட இப்போ அடுத்த டவுட் என்னென்னா, ரசான் செஞ்சுருப்பான்ற மாதிரி தான் திரும்புது. ரசான் பண்ணியிருப்பார், ரசான்ட்ட லேப்டாப்பே இல்லை. ரெண்டாவது வந்து ஜமாத் கம்ப்யூட்டர் தான் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஷாட்டே அல்ல இது, லேப்டாப்ட. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, டேட்டை பாருங்க, டேட் எப்போ காட்டுதுன்னா ஆறாம் மாசம் எட்டாம் மாசம் ஆறாம் தேதி. டேட்டை பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எப்போ போயிருக்குதுன்னு சொன்னா பாருங்க, எட்டாம் மாசம் ஆறாம் தேதி, சரிதானே? இந்த டேட்டில் எட்டாம் மாதம் ஆறாம் தேதி நானும் ரசானும் ஃபௌசாத் பாயும் திகன ஹிஷாமும் இந்தியாவில் தான் இருந்தோம். இந்தியாவில் நாங்கள் பொதுக்குழுக்கு போய், பொதுக்குழுலேருந்து அஞ்சாந்தேதி பொதுக்குழு, அஞ்சாந்தேதி பொதுக்குழு காலையில் ஆறாந்தேதி தான் ட்ரெயினில் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் சேர்றோம். அப்போ ஹெட் ஆஃபீஸில் எப்படி அங்கே வந்து நாங்கள் எஸ்எம்எஸ்ஸாக போட போகிறோம் அங்கிருந்துக்கிட்டு, அங்கே அப்படி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் செய்யவும் இல்லை. அந்த டைம் இங்கிருந்து தான் எஸ்எம்எஸ் போட்டோம், இக்ராம் மோலி தான் எஸ்எம்எஸ் போட்டார், அவட்ட சொல்லி தான் போட்டோம். இக்ராம் மோலிட்டம் விசாரித்து அவட்ட லேப்டாப் உண்டு இல்லை, ஆஃபீஸ் ஸ்டாஃபை விசாரித்தோம். தௌசிஃப் என்ன சார் சந்தேகப்படுவாங்களா, தௌசிஃப்ட்ட லேப்டாப் என்ன இருக்குது, ஏசர் லேப்டாப்பா இந்தா இருக்குது, அவட்ட லேப்டாப் ஏசர் லேப்டாப் ஒன்று தான் இருக்குது. அவர் போட்டிருக்கிற விண்டோஸ் வந்து லினக்ஸ் தான் அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ இதுதான் சிச்சுவேஷன், இதுக்கு வந்து நாங்கள் இதுதான் அவட்ட லேப்டாப், சரியா? அப்போ என்ன சந்தேகம், தௌசிஃப் செஞ்சிருப்பாரோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் கன்ஃபார்மாக செஞ்சில்ல, அவரும் டிக்ளேர் பண்ண ரெடி. அதே போல் ரசான் செஞ்சன்ற மாதிரி யூகிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் தான் என்ன செஞ்சோம், நான் ஃபௌசாத் பாய் ஹிஷாமில் தான் பொதுக்குள்ளே இருந்தோம், டேட்டை இப்போ தான் பார்த்தாங்கன்னா அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ அங்கேருந்து நாங்கள் காமிலுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கவே இல்லை, காலைல தான் ட்ரெயினில் வந்து சேர்ந்தோம் ஈரோட்டிலிருந்து. அப்போ இப்படி தான் வந்து நடந்திருக்குது. அல்லா மேலே சத்தியமாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் எங்களுக்கும் காமிலுண்டா யாருன்னு தெரியாது. இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவன் அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இது அல்லா மேலே சத்தியம், முபாலஹாண்டாலும் வேண்டிய ஆக்கவர் செய்யறடி. பிஜேயா இருந்தாலும் சரி யாரோட இருந்தாலும் சரி பச்சையா போய் சொல்றாரு, உண்டு எவன்டையோ பேச்சை கேட்டு நம்பி அடிச்சுட்டு போறாரு, அல்லது அவரே ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஹிக்மத்ல சொல்றாரோ தெரியல, நாங்க ரெடி. அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு சில லொஜிக்கா பதில் சொல்லலாம். மற்றபடி இதை விட நம்பிக்கை வரணும்னா அல்லா மேல சத்தியம் பண்ணி சொல்லலாம், அதே விட போறோம்னா முபாலா வரைக்கும் நாங்க ரெடி. இது எஸ்எல்டிஜே தலைமைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்தில் அவங்க பிளான் பண்ணுறாங்களா அல்லது அவங்க தூண்டப்பட்டு என்ன செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. பிஜே பேசினது பொய், கன்ஃபார்மாக பொய், இதுக்கு தலைமைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வேணும்னா தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தர் வந்து அல்லா மேலே சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிடும். அதான் டவுட் இருக்கிறதா நீங்கள் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் சம்பந்தமாக பிஜே அவங்க பேசியிருக்கிறாங்க, எஸ்எல்டிஜே தலைமையத்தில் தான் இயக்கப்படுது, இங்கிருந்து தான் காமிலுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதற்கும் எஸ்எல்டிஜே நிர்வாகத்துக்கும் எல்முனையளவும் சம்பந்தம் இல்லை என்று தலைவர் சொன்னார். பிரத்யேகமாக என்னை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் எனக்கும் அல்லாஹும் மீது ஆணையாக எந்த தொடர்பும் இல்லை. அப்படி நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சாவு எனக்கு உண்டாகணும். இதை பொய்யாக எங்கள் மீது பொய் கற்பிக்கக்கூடியவர்களுக்கு மாறி நடக்கட்டும். எந்த இடத்திலையும் நான் இதற்கு முபாஹலா செய்வதற்கு தயாராக இருக்கும். அதான் பெஸ்டே சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நான் அதை வந்து செஞ்சிருந்தா அல்லாவுடைய சாபம் என் மீது இறங்கட்டும். இதை வந்து நம்ம செய்யாத ஒரு குற்றத்தை நம்ம மேல வந்து சுமத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாவுடைய சாபம் உண்டாட்டும். அது வந்து ஹவுஸ் பண்ணியா சொல்லிட்டு போங்க, தலைமை நிர்வாகம்ட்டே சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக தலைமையில் நடந்தது சம்பந்தமாக அந்த பிஜே அவங்க சொல்லும் போது தான் எனக்கு தகவலே தெரியும், இப்படி ஒன்று நடந்துக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதா. இந்த மாதிரி நடந்ததுக்கு அவங்க பொறுப்பு சொன்னாங்க, நாங்கள் செய்யலைன்னு சொல்லி
அது அவங்கள பதிலாக இருக்கும். என்னையை பொறுத்தவரையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு தலைமையில் நடக்குமா என்னன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருப்பேன். இதுக்கு ஒரு துணை நிற்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்க மாட்டேன். இது வந்து செய்திருந்தால் தப்பு தான், ஆனால் செய்யலை. இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. சாபங்களை வேண்டது எனக்கு அவ்வளோ விருப்பமில்லை. எல்லாரும் கொள்கைவாதிகள். அவங்க இந்த விஷயங்களில் உணர்ந்து நியாயமான முறையில் நடந்தன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நட்புலி முறையில் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இது கண்டிப்பாக எனக்கு சம்மந்தம் இல்லைன்றதை நான் வந்து தெரிவிச்சுக்கொள்வேன். எனக்கும் இந்த தகவலுக்கும் நிச்சயமாக சம்மதம் இல்லை. வாசகத்துல என்ன சார் இது பண்ற மாதிரி டவுட் இருந்தா திரும்ப கேளுங்க, என்ன வாசகம் சொல்லணும் அந்த வாசகம் சொல்லி பண்றோம். மொத்தத்த கம்ப்யூட்டரில் இயக்குறதுக்கு எனக்கு தெரியாது, எல்லா சகோதரர்களும் தெரியும். அது சரி, இது இதுதான் எனக்கு எல்லாமே சத்தியமாக இருக்கு. எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் எனக்கு இயக்க தெரியாது, அது அனைவருக்கும் தெரியும். சரியா? அப்போ நிர்வாகம் செஞ்சா சொல்கிறாரு. அடுத்து என்னென்னா, இந்த எஸ்எல்டிஜே உளவுத்துறை மெயில், எஸ்எல்டிஜே உளவுத்துறை மெயில் வந்து தலைமை நிர்வாகிகள் தான் இயக்குறாங்கன்னு பிஜே அப்பட்டமாக போய் சொல்கிறாரு. எஸ்எல்டிஜே உளவுத்துறையின் ஒரு மெயில் தலைமைக்கு இருக்கிறத நான் இங்கே சரி அறிவிச்சிருக்கிறோமா? SLTJmail@gmail.com இருக்குது, எஸ்எல்டிஜே நெட் இருக்குது, எஸ்எல்டிஜே மீடியா இருக்குது, எஸ்எல்டிஜே ரேங்கிங் இருக்குது. எங்கேயாச்சும் எஸ்எல்டிஜே உளவுத்துறைன்னு ஒரு மெயில் இருக்கிற நாங்கள் அறிவிச்சிருக்கிறோமா? இது வந்து எங்களுக்கு தெரியும், ரஷ்மினுக்கு தெரியும், அதே போல் ரியாலான நிர்வாகத்தாளர்களுக்கு தெரியும். அவங்க இருக்கும்போது அப்படி ஒரு இது உருவாக்கல, ராசிக் பிரதருக்கு தெரியும். எஸ்எல்டிஜே இது இந்த உளவுத்துறைன்னு சொல்லி அல்லா மேல சத்தியமாக ஜமாத்துக்கு அப்படி ஒரு மெயிலே கிடையாது. மெயிலே இல்லை, நாங்கள் அதை யூஸ் பண்ணதும் இல்லை. நிர்வாகிகள் பயன்படுத்தின அப்பட்டமா போய் சொல்றாரு பிஜே. அவர் தெரிஞ்ச மாதிரி நாங்க இல்ல, ஜமாத் ஒபிஷியல் அப்படி ஒன்று இல்லை. அவங்கவுங்க தனியார் ஃபேக்ட்ல பயன்படுத்தி போனாக்கு நாங்க என்ன சொல்ல முடியும்? அது அப்படி என்ன சரி ஒரு மேட்டர் ஒன்று இருக்கலாம். என்ன சரி வேலை பார்க்கறது, என்ன சரி கேம் ஆடுறாங்க போல இருக்குது. அதான் அது வேண்டியால போட்டு வேண்டியாக்களை செய்யலாம் தானே. எது எப்படி போனாலும் பிஜே என்ன சொல்றாருன்னா தலைமை நிர்வாகிகள் தான் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்றாங்கன்ற, அதுதான் இங்க வாதம். அப்ப இதை மீறி எங்களுக்கு சொல்ற உண்டு இந்த மாதிரி வாதமா சொல்லலாம். அதுக்கும் வந்து இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல என்ன சார் சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணலாம். அதே மீறி முபாலாக்கும் நாங்க ரெடி. சரியா? இதுல எந்த இதுவுமே இல்ல. தௌசிப் அடுத்து சந்தேக பார்வை, பிஜே நிர்வாகியை தான் சொல்றாரு. சரியா? தௌசிப்ப பிஜே சொல்லல, எஸ்எல்டிஜே நிர்வாகிகள் நடத்துறேன்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் மேலது எக்ஸா விலகத்துக்காக தௌசிஃபை வச்சும் அந்த இதை வந்து நாங்கள் சத்தியத்தை வாங்கிக்கோம். என்ன தலைமை கம்ப்யூட்டர் அடிப்படையில் தௌசிஃப் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கொள்றேன். திட்டத்திலேயோ சொல்லிக்கொள்றேன், இந்த எஸ்எல்டிஜே உளவுத்துறை என்ற இந்த மெயிலுக்கும் இதுக்கும் என் பிசிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்றதை வெள்ளாய் பண்ணி சொல்றேன். அப்படி சம்பந்தம் இருக்குமாறு இருந்தால் என் குடும்பம் நாசமாகி போகட்டும். இருந்துட்டு போட்டும், ஆனா பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம்ன்றத புரிஞ்சு கொள்ளணும். அநியாயமா வந்து அவங்கட வேலைக்காக எங்களை பலியாடாக்கி வந்து என்ன செய்யறாங்கடா, தேவைக்கில்லாத வேலை பாக்குறாங்க. உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட நிலையில தான் இந்த தகவல்களை சொல்றோம். கண்டிப்பா நான் மறுமையில இருக்குது இதுக்கெல்லாம். அதை மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் வந்து ஃபேக் ஐடி சம்மந்தமாக பிஜே சொன்ன விஷயங்கள்.